வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.2. இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான். அதாவது ரோமன் டென்ஸ் வந்து ரொம்பவும் ஒரு ஃபீல் பண்ணுறாராம், அதாவது பாலகேமன் வந்து அவரோட இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் ரோமன் டென்ஸை ஃபீல் பண்ணுறாராம். அது இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து 3 hour ஷோவாக மூவ் ஆக போதாம். இதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நண்பா, அதாவது WWE உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. நானும் உங்களுக்கு எந்த சூப்பர் ஸ்டார் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன் நண்பா. ஃபஸ்ட்டாக அதாவது ஜனவரி மந்த்லேருந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் ராவை வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதாவது ராவ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால இல்லை இனிமேல் 3 hour ஷோ கிடையாது ரா, அதாவது 2 hour ஷோ தான் அப்படிங்கிற மாதிரி WWE வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சொல்லிட்டாங்க. அதாவது எதனால் சொன்னாங்க அப்படின்னா, இப்போலேருந்து அந்த ஒரு 2 hour ஷோவாக கொண்டுட்டு போனால் தான் ஜனவரி மந்த்லேருந்து அந்த ஒரு 2 hour ஷோ அப்படிங்கிறத ஃபேன்ஸு ஏற்றுக்கோங்க. அதுக்கு அதாவது அதுக்கு முன்னாடி அந்த ஃபேன்ஸ் பழகிக்கோங்க, அதாவது ராணாவே 2 hour ஷோ தான் அப்படிங்கிற மாதிரி பழகிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸாக போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது மண்டே நைட் ரா அப்படிங்கிற அந்த ரா வந்து 2 hour ஷோவாக சொன்னாங்கல்ல, அதாவது 2 hour ஷோவாக நடக்காதான். எப்போதும் போல் வழக்கம் போலேயே ரா வந்து 3 hour ஷோவாகவே நடக்க போதான். அதாவது இதை வந்து ஒரு இன்டர்நெட்டில் ரொம்ப ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது வரும் வாரங்களில் வந்து அதாவது ராவில் இருக்க நம்மளுடைய ஆடம் பியர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்மாக்டவுனில் இருக்க நம்மளுடைய நிக்காடில்ஸாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே அந்த ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்காங்களா, அதாவது எப்போதும் போலேயே ராவும் 3 hour ஷோவாக அதே மாதிரி ஸ்மாக்டவுனும் 3 hour ஷோவாக மூவ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை ராவும் சரி அதேமாரி ஸ்மாக்டவுனும் சரி 3 hour ஷோவாக நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலுமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா மண்டே நைட்ரா வந்து எப்போயுமே, அதாவது மண்டே நைட்ரா அப்படிங்கிறது அந்த ஷோ வந்து உருவானதுலேருந்து இப்போ வரைக்கும் மண்டே நைட்ராவுனாவே 3 hour ஷோ தான். 2 hour ஷோனால் அது ரொம்ப ரொம்ப ஒரு ரேராக இருக்கும். அதேமாதிரி அது வந்து அதில் வந்து மண்டே நைட்ரால வந்து பல சூப்பர் ஸ்டார்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவும் தள்ளி போயிடும். அதனால் வளர்ந்து வர ரெஸ்லர்ஸுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது. அதனால் அதை ஒரு கருத்தில் கொண்டுட்டு எப்பொழுதும் போலே மண்டே நைட்ரா வந்து 3 hour ஷோவாகவே நடக்க போதான். அதே மாதிரி ஸ்மாக்டவுனும் 3 hour ஷோவாகவே நடக்க போதான். இதை பற்றினா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கண்பா. இல்லை பழைய மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை புதுசாக கொண்டு வர அந்த ஒரு மெத்தடு வந்து நல்லா இருக்குமா அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. இவரை வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவர் வந்து WWE வந்து அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரும் கிடையாது, அதாவது சாம்பியன்லாம் வின் பண்ணிட்டான் அப்படிங்கிற அளவுக்கு பேரும் புகழும் உள்ள ஆள்லாம் கிடையாது. கர்லிட்டோ அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய ரேமஸ் ஸ்டுடியோ கூட இருந்தார், அதுக்கப்புறம் சாந்தோஸ் குபர் கூட இருந்தார், அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜட்ஜ்மெண்டில் இருக்கார். ஜட்ஜ்மெண்டில் வந்து நம்முடைய கர்லிட்டோ இருக்கிறான், ஆனால் இருக்கிறான் அப்படின்னா என்னத்துக்கு இருக்கிறான் அப்படிங்கிறது அவனுக்கும் தெரியாது. எதுக்கடா அவனை வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அவனுக்கும் தெரியாது. அதேமாதிரி WWE வந்து எதுக்கு வந்து நம்ம கர்லிட்டோ வந்து அந்த ஜட்மெண்டில் சேர்த்தோம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது. இருக்கிறான், ரெஸ்லராக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறான். ஆனால் இப்போ WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்மளுடைய கர்லிட்டோவுக்கு கொடுக்க போகிறாங்களாம். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, அதாவது நம்ம கர்லிட்டோவோட ஃபைட்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும், அதேமாதிரி அவரோட மைக் ஸ்கில்லாக இருக்கட்டும், அதாவது அதிகமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது WWE வந்து ரொம்ப பிடிச்ச போது அவர் ஃபைட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவர் குரோமோ கட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், ரொம்பவும் அதிகமாக இருக்கான். நான் பார்த்த வரைக்கும் இவன் வந்து ஃபைட் பண்ணியே பார்த்ததில்லை, அதேமாதிரி இவன் மைக் எடுத்து பேசியே பார்த்ததில்லை, ஆனால் WWE வந்து ரொம்ப பிடிச்சிருச்சான். அதனால் நம்மளுடைய WWE என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஜட்மெண்டிலேருந்து நம்மளுடைய கர்லிட்டோவை பிரித்து நம்மளுடைய கர்லிட்டோக்கு வந்து தனியாக ஒரு ஸ்டோரியில் நான் பில்டப் பண்ணி அவரை வந்து சிங்கிள் ரன்னில் வந்து நம்மளுடைய கர்லிட்டோவை கொண்டுட்டு போக போகிறாங்களாம். ஏன்டா ஃபஸ்ட்டு வந்து இவன் கர்லிட்டோ வந்து எதுக்கு ஜட்மெண்டில் ஜாயின்ட் ஆனானே தெரியலடா, அவனை ஏன்டா அதுலேருந்து பிரிக்கணும், இவன் வந்து ஜட்மெண்டில் ஒரு மெம்பராக இருக்கிறானா எதுக்கு இருக்கிறாங்கிறது இவனுக்கே தெரியாது. இதில் வந்து இவனை தனியாக ஒரு புஷ் கொடுக்க போகிறாங்களாம், என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இவனுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேறு ஒரு ரெஸ்லருக்கு கொடுத்தா அது ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், ஆனால் இவனுக்கு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு தான். கர்லிட்டோவுக்கு WWE வந்து ஒரு தனி ஒரு புஷ் தர போகிறாங்களாம். இதை பற்றினா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. ஏன்னா கர்லிட்டோவுக்கு தர அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கான ஒரு ஸ்டோரியில் நான் பில்டப் பண்ணுறதுக்கு வேறு ஒரு ரெஸ்லருக்கு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், அதாவது ராக்கோட ஒரு ஷெட்யூல் என்னாச்சு ப்ரோ, அதாவது ராக்கு ரிட்டர்ன் வந்தார் அவர் என்ன தவங்க ப்ரோ ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அதாவது ராக்கு வந்து அந்த பேட் பிளட் லைனுக்கு வந்தார்ல, அதாவது அந்த பேட் பிளட் லைன் நடந்த அதே அந்த ஒரு எப்படி சொன்னால் அந்த பிளேஸுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் ஃபுட்பால் கேம் நடந்துச்சான், அங்கே வந்து நம்மளுடைய ராக்கு வந்து வந்திருந்தார்.
அதனால் அப்படியே கொஞ்சம் வாங்கலே அப்படிங்கிறக்காக நம்மளுடைய ராக்கை வந்து WWE கூப்பிட்டதுனால அந்த ஒரு அப்பியரன்ஸுக்காக தான் நம்மளுடைய ராக்கு வந்தாராம். அதாவது ராக்கு வந்து எந்த ஒரு விஷயமே பேசியிருக்க மாட்டார், ஆனால் அது வந்து சஸ்பென்ஸாக டக்குன்னு கூட்டிகிட்டு வந்ததுனால எந்த ஒரு ஸ்கிரிப்டுமே அவருக்கான எந்த ஒரு ஸ்டோரியுமே WWE பில்டப் பண்ணலையா, அதனால் சும்மா வரணும் அப்படிங்கிறக்காக தான் வந்தார். ஏன்னா சர்வை சீரீஸுக்கு கூட நம்மளுடைய ராக்கு வந்து வருவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அப்போ வந்து ஷெடியூல் இருக்கிறதுனால நம்மளுடைய ராக்கு வந்து அந்த சர்வை சீரீஸில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் ரெசல்மனியா 41 நம்மளுடைய ராக்கு வந்து வர்றது அப்படிங்கிறது 100% உறுதியாகிடுச்சு. அதேமாதிரி நம்மளுடைய ராக்கே சொல்லிட்டார், கண்டிப்பாக நான் வந்து ரெசல்மனியா 41 வருவேன், வந்து நான் ரெஸ்லமேனியா 41 ஒரு மேட்ச் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ராக்கே சொல்லியிருக்காரு. இதுதான் ராக்கோட ஒரு அப்டேட் நண்பா. உங்களோட ஓடிசி அதாவது ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் ரோமன்டைன்ஸ் வந்து இப்போ ரொம்பவும் ஒரு ஃபீல் பண்ணுறாராம் ஒரு விஷயத்த நினச்சி. அதாவது இந்த விஷயம் வந்து நமக்கு நம்ம லைஃப்பில் இல்லை, இப்போ வந்து நான் வந்து அந்த ஒரு பசனை வந்து நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் ரோமன்டைன்ஸை ஃபீல் பண்ணுறாராம். அது யாரை பற்றி அப்படின்னா முழுக்க முழுக்க பால் ஹேமன். பால் ஹேமன் வந்து இப்போ ரோமன்டைன்ஸ் கூட இல்லை, அதை நினச்சி ரோமன்டைன்ஸ் வந்து ரொம்பவும் ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது WWE வந்து நம்மளுடைய 2020 வந்து நம்மளுடைய ரோமன்டைன்ஸ் கூட நம்மளுடைய பால் ஹேமன் ஜாயின் பண்ணார். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளுடைய ரோமன்டைன்ஸ் வந்து ஒரு உண்மையான ஒரு விசுவாசியாக இருந்தார்னு கேட்டால் நம்மளுடைய பால் ஹேமன் தான். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளுடைய ரோமன்டைன்ஸுக்கு கொஞ்சம் கூட துரோகமே நினைக்காத ஒரு நபர் யாருன்னு கேட்டால் அது நம்மளுடைய முழுக்க முழுக்க நம்மளுடைய பால் ஹேமன் மட்டும்தான். ஏன்னா அதுலேருந்து எல்லாருமே துரோகம் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய ஜேவாக இருக்கட்டும், ஜிம்மியாக இருக்கட்டும், சோலோவாக இருக்கட்டும், நம்மளுடைய சேமிசேனாக இருக்கட்டும், எல்லாருமே துரோகம் பண்ணிட்டாங்க. ஆனால் துரோகம் பண்ணாத ஒரே ஆள் யாருன்னு கேட்டால் அது நம்மளுடைய பால் ஹேமன் தான். அந்த பால் ஹேமன் வந்து இப்போ இல்லை. ஏன்னா துரோகம் பண்ண எல்லாருமே இப்போ இருக்கிறாங்க, ஆனால் ஒரு துரோகம்னு ஒன்று நினைக்காத ஒருத்தர் வந்து இப்போ வந்து நம்மளோட லைஃப்பில் இல்லை, அவரை வந்து திரும்பி என் கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் அந்த ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்பவும் ரோமன்டைன்ஸ் ஃபீல் பண்ணுறாராம். ஏன்னா ரோமன்டைன்ஸோட அந்த ஒரு ரிட்டர்னுக்கு அப்புறம் பால் ஹேமனோட ரிட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் WWE இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது பால் ஹேமன அந்த ஒரு ரிட்டர்னை வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. அதாவது எக்காரணத்தை கொண்டு ரோமன்டைன்ஸோட அந்த ஒரு ரிட்டர்ன் வந்து லீக் ஆகிடுச்சு, ஆனால் பால் ஹேமனோட அந்த ஒரு ரிட்டர்ன் வந்து சஸ்பென்ஸாக இருக்கட்டும், அது துளி அளவு கூட லீக் ஆகிடக்கூடாது. ரோமன்டைன்ஸ் கூட எதிர்பார்க்காத விதமாக நம்மளுடைய ரோமன்டைன்ஸ் கூட வந்து நம்மளுடைய பால் ஹேமன் வந்து இணையணும் அப்படிங்கிற மாதிரி WWE வந்து ரொம்பவும் ஒரு பத்திரமான ஒரு பிளேஸில் பத்திரமாக நம்மளுடைய அந்த ஒரு பொக்கிஷத்தை எப்படி பாதுகாப்போமோ அது மாதிரி நம்மளுடைய பால் ஹேமனோட ரிட்டர்னை வந்து வச்சுருக்காங்களாம். ஏன்னா ரோமன்டைன்ஸ் கூட எத்தனை பேர் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் அது முழுக்க முழுக்க பால் ஹேமன் மட்டும்தான். இப்போ வந்து நம்மளுடைய ரோமன்டைன்ஸ் இருக்கார், அதுக்கப்புறம் அந்த ஓஜி பிளட்ல ரியூனியன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஜே, ஜிம்மி, சேமிசேன் இவங்க எல்லாருமே தேவைப்படுறாங்க. ஆனாலும் நம்மளுடைய ரோமன்டைன்ஸுக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஆளுங்க கேட்டால் அது வந்து பால் ஹேமன் தான். இவங்க எல்லாருமே ரோமன்டைன்ஸுக்கு பிடிச்சாலும் நம்மளுடைய பால் ஹேமனை வந்து ஒருபடி மேலே தான் நம்மளுடைய ரோமன்டைன்ஸ் வச்சுருக்காரு. ஏன்னா நம்மளுடைய பால் ஹேமன் வந்து எல்லா ரெஸ்லர்ஸுக்குமே ஒரு வைஸ் மேனேஜர் ரோல் பண்ணியிருக்காரு. ஆனால் ரோமன்டைன்ஸுக்கு நான் பண்ணுற அந்த ஒரு வாய்ஸ் மேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பால் ஹேமனே பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அதாவது நான் வந்து ஏகப்பட்ட பேருக்கு WWE வாய்ஸ் மேனாக இருந்திருக்கேன், ஆனாலும் எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் கூட இன்னமும் நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நானாக நினைக்கிறேன் அப்படின்னா அது வந்து ரோமன்டைன்ஸ் மட்டும்தான். அதாவது ட்ரைபிள் சீஃப் ரோமன்டைன்ஸ் மட்டும்தான். அதாவது ரோமன்டைன்ஸ் கூட எப்போயுமே நான் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பால் ஹேமனே சொல்லியிருப்பார். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ளாஷ்பேக் போனோம் அப்படின்னுட்டால் அதாவது நம்மளுடைய Bloodline 2.0, அதாவது நம்முடைய சோலோ இருக்கார்ல, நம்மளுடைய சோலோவே சொல்லியிருப்பார். அதாவது நம்மளுடைய பால் ஹேமனை நீ வந்து என்ன இக்னாலேஜ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ நம்மளுடைய பால் ஹேமனை வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டால் அதாவது நாட் மை ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது நீ வந்து ட்ரைபிள் சீஃப் கிடையாது சோலோ, எனக்கு வந்து ட்ரைபிள் சீஃப் அப்படின்னா அது ஒரே ஒரு ஆள் தான், அது வந்து என்னோட ட்ரைபிள் சீஃப் ரோமன்டைன்ஸ் மட்டும்தான், நீ வந்து கிடையவே கிடையாது சொல்லு அப்படிங்கிற மாதிரி அடித்து சொல்லியிருப்பார். அந்த ஒரு நேரத்திலும் சரி, அதாவது உயிர் போகிற தருவாயிலையும் கூட நம்மளுடைய பால் ஹேமன் வந்து நம்மளுடைய ரோமன்டைன்ஸ் கூட தான் என்னார். ஏன்னா என்ன தான் இருந்தாலும் ரோமன்டைன்ஸுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பால் ஹேமனுக்கு ரொம்ப ரொம்ப தெரியும். ஏன்னா நம்மளுடைய ரோமன்டைன்ஸுக்காக நம்மளுடைய பால் ஹேமன் அடி வாங்கி மிதி வாங்கி இப்போ வந்து நம்மளுடைய ரோமன்டைன்ஸுக்காக நம்மளுடைய பால் ஹேமன் வந்து எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது தெரில. அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து நம்மளுடைய ரோமன்டைன்ஸு மிஸ் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டால் முழுக்க முழுக்க மிஸ் பண்ணுறாரு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒருத்தருக்காக நம்மளுடைய ரோமன்டைன்ஸ் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் அது 100க்கு 100 உண்மை தான். ஏன்னா அப்படிப்பட்டவருக்காக நம்மளுடைய ரோமன்டைன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறது 100க்கு 100 உண்மை தான் நண்பா. ஏன்னா அந்த ஒரு
பர்சனை வந்து திரும்பி வந்து ரோமன் டைம்ஸ் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமன் டைம்ஸை விரும்புகிறாரு. ஏன்னா ரோமன் டைம்ஸ் வந்து விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அதாவது அந்த ஓஜி பிளட்லாம் இருக்கட்டும், இவங்க ஜே ஜிம்மி சேமிசன் இவங்க எல்லாத்தையும் விட எனக்கு வந்து என் பர்சனலாக ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க அது பால் ஹேமன் மட்டும்தான். அந்த பாலிகமன் வந்து ரோமன் டைம்ஸ் கூட எப்போ ரியூனியன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா.